அப்பா நீங்களும் ஃபீலிங்ஸ் மரியாதை கொடுங்கப்பா. அப்பா நான் எதை தப்பா சொல்றேனப்பா? நோ நோ, இந்த வயசுல காதலிக்கிறது தப்பு இல்லப்பா. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற விஷயம் அப்படி. இதுவே அமெரிக்காவா இருந்துச்சுன்னா பசங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களுக்கு அவங்க கல்யாணம் நிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பேரண்ட்ஸே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையப்பா. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைய எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் தானே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப பாருங்களேன், படிப்பு, காலேஜ், இது போக மற்ற நேரத்துல பசங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. அந்த நேரத்துல சில பேர் லவ் பண்றாங்க, சில பேர் அதையும் தாண்டி தப்பு பண்றாங்க. ஆனா நம்ம ரஜேஷ் தப்பு எதுவும் பண்ணலையப்பா, லவ் தானப்பா பண்றான். அர்ஜுன், லவ் காதல் அது ஒரு மாயை. காதலிக்கிற வரைக்கும் காதல் இனிக்கும், அடுத்த கட்டம்னு கல்யாணத்துக்கு போகும்போது அது கசந்துடும். காதல் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களை விட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பிரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இப்ப எங்கிட்ட சொன்ன மாதிரி ராஜேஷ் சொல்லிடலாமேப்பா. உங்களோட ஃபீலிங்ஸ மென்மையா அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிடலாமே. இந்த வயசுல காதலிக்க வேணாம் அப்படின்னு அதை விட்டுட்டு அவன் லவ் பண்ற ஃபேமிலிய ஊரை விட்டு துரத்திருக்கீங்க, அது தப்பு இல்லையாப்பா? அந்த குடும்பம் ஏழைன்றதுனால ஈஸியா விரட்டி அடிச்சிட்டீங்க. அதுவே வசதியான குடும்பமா இருந்தா என்னப்பா பண்ணுவீங்க? அப்போ நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்ப்பா? எல்லாத்துக்குமே காரணம் சொல்ல முடியாது. இது உங்க விஷயமா இருந்தா காரணம் சொல்ல தேவையில்லப்பா. ஆனா இது ராஜேஷோட வாழ்க்கை பிரச்சனை, அதுவும் அவனுக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா காரணம் சொல்லிதானப்பா அவனும். அது மட்டும் இல்லாம பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க, அது தப்பு இல்லையாப்பா? அவன் பண்ணது மட்டும் சரியா? குடிச்சிட்டு வரான்டா, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான், என்ன அடிக்க வரான். இவனுக்கு எப்படி இருந்திருக்கானுங்க? அப்ப வந்து கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் வெளியில போடான்னு சொன்னேன். சரி, நான் குடிச்சது தப்பு, அதுக்கு தான் அப்பா கோச்சுக்கிறாருன்னு தெரியணும்ல. இன்னும் ஒரு படி மேலே போய் லாயரை வீட்டுக்கு அனுப்புறான் சொத்துல பங்கு கேட்டு. அதுவும் லாயர்னா நம்ம லாயர்ல, நம்ம எதிரியா நினைக்கிறோமே கிருஷ்ணா, அவளோட லாயர். எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இவன் அந்த கிருஷ்ணாவுக்கு நண்பன். சோ எனக்கு எதிரி. அப்பா நான் உங்க மேல தப்பு சொல்லப்பா. ஃபூல், நீங்க அவன் நல்லதுக்காக தான் எல்லாம் பண்றீங்க. என்ன வேலைங்கிறத மட்டும் அவன்கிட்ட சொல்லணும்ப்பா. அதை விட்டுட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை செய் இதை செய்யு நீங்களே எல்லாம் சொல்லி முடிச்சிடுறீங்கப்பா. அவன் எப்படிப்பா அப்புறம் பண்ணுவான்? பாக்குறவங்களும் அவனை கிண்டல பாப்பாங்கள, அவனுக்குள்ள ஒரு கில்டி கான்சியன்ஸ் வரும்ல. அப்ப நீங்க அவன் நல்லதுக்கு தான் செய்றீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது அவன் எப்படிப்பா நடந்துப்பான் சொல்லுங்க. ஒரு விஷயத்த நம்ம சரியா சொல்லனா அது தப்பாதான்ப்பா ரியாக்ட் ஆகும். அப்பா தயவு செஞ்சு நான் உங்களை தப்பா சொன்ன நினைச்சிடாதீங்க. நீங்க விட்டு கொடுத்தாப்பா போனோம். அப்பா என்ன நீங்க எப்படி கிளம்பிட்டீங்க? இல்லடா, நீ அப்படிங்க பாட சொல்லி கொடுத்துட்ட. அப்பா என்னப்பா சாரிப்பா, சும்மா சொன்னேன். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நான் இப்பவே போய் ராஜேஷ் கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் பா. இந்த வாட்டி மிஸ் கால் கொடுக்கும் போது அத்தை பண்ணணும். ஏப்பா கந்தா, இந்த பூனைக்கு பால் சாதம் வைக்க சொன்ன ஏன் வைக்காம இருக்க? பாவம் இல்ல அது. மேகா குட்டி, நம்ம மிஸ் கால் கொடுத்தாச்சு. உடனே பண்ணிட்டாங்களே அத்தை. நீ பண்ணி நான் பண்ணாம இருப்பேனாடா. அம்மா என்ன திட்டாங்க. அச்சோ, அம்மா ரொம்ப மோசம். அப்படிலாம் அம்மாவை சொல்லக்கூடாதுல தங்கம். என்ன எது கேட்டாலும் நான் திட்டுறாங்க தெரியுமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலாத்தா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா தங்கம். அம்மா அப்பா கிட்டதான் குழந்தைங்க இருக்கணும். இந்த வீட்டுல யாரு இந்த குழந்தை மாதிரி பாக்குறாங்க? கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அண்ணனை கூட்டிட்டு போன்னு சொன்னா
ஆனா அண்ணா கேட்கவே இல்ல. எவ்வளவு நாள் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் சொல்றது கேட்கவே இல்லாத. என் மேல யாருக்குமே பாசம் இல்ல. உன்னோட அம்மா அப்பா அவங்களுக்கு அப்புறம் தான்டா நாங்க எல்லாம். நீங்களும் என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அடி தங்கம், நீ என் பொம்மை குட்டி இல்ல, செல்லம் இல்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? மறுபடியும் இந்த குடும்பம் எப்ப ஒண்ணு சேரும் தெரியலையே. முதல்ல பேச மாட்டேன். எதுவும் கிடைக்கலையா? இல்ல எனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் சொல்லாதடா தங்கம். இங்க இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்பெல்லாம் அவசரப்படக்கூடாது. நீ மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா எல்லாரும் இங்க வரதான் போறீங்க. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லும். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்யறேன்ல. இனிமே அத்தை சொன்னா நீ கேட்டுக்கணும். சரி அத்தை. ஆமா, இப்ப போன எங்க ஒளிச்சு வைப்ப? நான் கார்டன்ல தான் ஒளிச்சு வைப்பேன். பாத்துடா மாட்டிக்காத. ஓகே. சரி ஓகே அத்தா. மாட்டிட்டு பேசிச்சுன்னு ஒண்ணுமே கேட்கலையே. பார்க்கல. இந்த குட்டி பிசாசு செல்போன் வேற வச்சிருக்காளா? அப்பாடி, என்ன நெஞ்சு வைத்தோம் அவளுக்கு. யார்கிட்ட பேசினான்னு தெரியணுமே. லாஸ்ட் டைம்ல பார்த்தா எப்படியும் தெரிய போகுது. பாரு, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. யார் நம்புறது? போன் பண்ணி பார்த்து. இப்பதானே பேசினா. ஹலோ, யாரு? யார் அது? ராங் நம்பர். ஹலோ ஹலோ. ஐயோ, அந்த பாட்டி அவ போன் எடுத்து பண்றாங்க. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே, என்ன சோதிக்கிறது பத்தாதுன்னு இப்ப அந்த குழந்தைய வேற சோதிக்கிறியா? பாரதி குரல் மாதிரி இருக்க. திருட்டுத்தனமா இவ பாரதி கிட்ட பேசிட்டு இருக்காளா? நம்ம வீட்டுல யாருக்கும் தெரியாம பேசிட்டு போனை ஒளிச்சு வச்சிருக்காளா? இது தெரிஞ்சா கிருஷ்ண சும்மா இருப்பாளா? போடுவோம். இல்ல, நான் வெளியே போயிருந்தேன். அம்மா வந்தவன சொன்னாங்க. அப்பா என்ன தேடினதா?
ராஜேஷ், நீ முதல்ல அப்பாவை போய் பாரு. எதுக்கு? இங்கே பார், நீ பண்ணவும் தப்பு, அப்பா பண்ணவும் தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கே பார், அவர் பெரியவர், அவராக இறங்கி வருவார் நீ நினைக்காத. நீ வந்து ராஜேஷ் அவர்கிட்ட சாரிக்கல. நம்ம குடும்பத்தில் இதுவரை யாருமே குடிச்சது கிடையாது. ஆனால் நீ குடிச்சிட்டு வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்க. இங்கே பார், அதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதனால தான் அவரோட முகத்தை பார்த்து பேசவே என்னால் இருக்குல்ல, அவமானமாக இருக்குல்ல, அவரை பார்க்கறதுக்கே உனக்கு கில்ட்டியாக இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன். வா, வந்து அவர்கிட்ட சாரி கேளு. இங்கே பார், அவர் கூட நீ வந்து பேசினாதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நீ என்ன நம்புறல்லடா? நம்புறல்ல? வா, வந்து அவர்கிட்ட சாரி கேளு. நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் காப்பாத்துறேன். போதுமா? வா. இல்லை, அது என்னடா யோசிக்கிற? வா. ஓ, வாடா. வா வா. ஏய், வாடா. யார் அது? யார்? ரொம்ப பண்ணாத, வாடா. வாங்க சார், உட்காருங்க. நானே உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சார். ரொம்ப பிஸி போல இருக்க, வீட்ல இருக்கிறதுல? இல்ல, அது வந்துப்பா. ஏய், தரைகிட்டயா பேசிட்டு இருக்க? அப்பா கிட்ட தானே பேசுற? அப்பா முகத்தை பார்த்து பேசுற? சாரிப்பா, காலையில ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருந்தேன். நான் ஆபீஸ் போற வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு முன்னாடி வேலையை வெளியில போறீன்னா நல்ல விஷயம்தான். ஒரு அப்பாவுக்கு அதனோட பெருமை. இது எல்லாத்துக்கும் அர்ஜுனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னப்பா நீங்க வேற? ஏய், சாரி கேளுடா. அப்பா, ஐ அம் சாரிப்பா. இட்ஸ் ஓகே ராஜேஷ். ஒரு புள்ள தப்பு செஞ்சா அப்பா அம்மா தண்டிக்கு தான் செய்வாங்க. அப்பதான் அந்த புள்ளியோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அவன் இஷ்டத்தை வளரட்டும்னு விட்டுட்டா அந்த புள்ளியோட வாழ்க்கை வீணாயிடும். அதனாலதான் நான் எல்லா விஷயத்திலையும் கண்டிப்பா இருக்கேன். ஆனா நீங்க கண்டிக்கலப்பா, தண்டிச்சிங்கன்னு அர்ஜுன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சோ அந்த விஷயத்துல ஐ ரியலி ஃபீல் கில்ட்டி. ஐ அம் வெரி சாரி. ஐயோ அப்பா, நான் பண்ணதுதான் தப்பு. நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா. சத்தியமா இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன்ப்பா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி. அவன் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா அவனை மாதிரியே பிசினஸ்ல நீயும் பெரிய ஆளா வரணும் தான் என்னோட ஆசை. எத்தனை தடவை உன நான் ஆபீஸ் கூப்பிட்டுருப்பேன், ஒழுங்கா வந்து என்னோட இருந்துக்கலாம்ல. அப்பா, இப்ப கூப்பிடுங்கப்பா, உடனே வந்துருவான். நிஜமாப்பா? ஆமாப்பா. இதை பாரு, ரெண்டு பேர் கிளம்பி என்னோட டிஃபன் சாப்பிடுவாங்க, நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம மூணு பேரும் நீங்க ஆபீஸ் போறோம். ஓகே? யப். எஸ் ஓகே. ஓகேப்பா, வட வட வட. டுடே இஸ் எ வண்டர்ஃபுல் டே. ஓகே. என்னம்மா நீ ஸ்பெஷல்? எல்லாம் உனக்கு பிடிச்சதாண்டா. ரொட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயிருக்கோம் உனக்கு, எனக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏங்க? ஒரு விஐபி வராரு, வெயிட் பண்ணு. ஐயோ, விஐபி வராங்களா? என்னங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா நான் இன்னும் ஏதாவது சமைச்சிருப்பேன்ல. நம்ம வீட்டில் ஒரு விஐபி, அவர் வரணும். நம்ம வீட்டில் இருக்க விஐபியா? அது யார் எனக்கு தெரியாம? மாமா கூட ஊர்ல இல்லையே. சஸ்பென்ஸ். இதுல என்னங்க சஸ்பென்ஸ்? டேய், அப்பாதான் ஏதோ கிண்டல் பண்றாருன்னா நீ சொல்லக்கூடாதடா. சொல்டா. அது யார் நீயே பாருமா. ஆ, வாங்க சார், வாங்க சார். இதான் அந்த விஐபி மா. உட்காருங்க சார். ப்ளீஸ் சார், டேக் யுவர் ஹானரபிள் அண்ட் ரெஸ்பெக்டபிள் சேர் சார்.
ராஜேஷியா விஐபின்னு சொன்னீங்க? ஆமா, ஹி இஸ் தி விஐபி. என்ன கேது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் சந்தோஷப்படுறேன். அது என்னன்னா, சார் இன்னைக்கு மறுபடியும் ஆபீஸ்க்கு வர போறாரு. நிஜமா பா? நிஜமா பா ராஜேஷ்? ஆமா. நான் பாக்குறது இங்க நடக்கிறது எல்லாமே நிஜமா இல்ல கனவான எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. அப்பா கூட உட்காந்து சாப்பிடுற, அப்பாவோட ஆபீஸ்க்கும் போறேங்கிற, எலியும் பூனையும் மாதிரி இருந்த நீங்க இப்ப ஒத்துமையா இருக்கீங்க. அது மட்டும் போதாதுன்னு அப்பா பிள்ளையவே விஐபிங்கிறாரு. நீ சாப்பிட வர வரைக்கும் அவரும் வெயிட் பண்றாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்குடா. இதுக்கு தானமா நீ ஆசைப்பட்ட? ஆமாப்பா, உண்மையிலேயே சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல டிஃபன் வெயி, அப்புறமா சொல்றேன். எனக்கு எதுக்கு வைக்கிற? முதல்ல அவனுக்கு வெய்யே. கொண்டா நானே வைக்கிறேன். நல்ல சாப்பிடணும்டா. அதுக்காக இவ்வளவா? இந்த வயசுல கல்ல தின்னாலும் ஜீரணமாகணும்டா. அப்பா நான் ஒருத்தர் இருக்கேன்பா, என்ன மறந்துடாதீங்க, எனக்கு வைங்க. நானும் உங்க பிள்ளைதான்ப்பா, எனக்கு வைங்கப்பா. ஏய் பொறாமப்படாதடா. பொறாமலாம் இல்லப்பா, பசி கிள்ளுதுப்பா, வைங்கப்பா. ஓ நான் தரேன்டா, குடுங்க. இந்த அணியவை, இந்த அணியவை. ஏன் நீங்க வைக்க மாட்டீங்களா? நீ அம்மா செல்லம், நீ அம்மா புள்ள, அவன் அப்பா புள்ள. பரவாயில்லம்மா, இன்னும் ரெண்டு வைங்கம்மா உனக்கும். ஏய் எனக்கே நக்கல் அடிக்கிற நீ, எல்லாம் என் நேரம்டா. சிபாரிசு பண்ணும்போதே வாங்கி சாப்பிட்டுக்கோ, சும்மா பிகவ் பண்ணாத. அம்மா என்ன பாரு, ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. ஏய் என்ன அதுக்கு எழுந்திரிச்சிட்ட? அப்பா போதும், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ரெடியா இருக்கேன், நீங்க வாங்க. ஓகே ஓகே. எப்படி இருந்த பையன் எப்படி மாறிட்டான்? தி கிரெடிட் கோஸ் டு யூ. அப்பா என்ன நினைக்கிறார் போல இருக்கு. என்னங்க வெச்சது? ரெண்டு இட்லி தான், அதையும் சாப்பிடலன்னா? வயிறு ஃபுல் ஆயிடுச்சுமா, சந்தோஷத்துல வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு வைமா. போதும் போதும் போதும். எப்படி ராஜேஷ மாத்தின? அது எப்படி எனக்கும் கத்து கொடுக்கலாம்ல? அது ரொம்ப சிம்பிள்மா, அவனோட எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்தா போதும், அவன் சரண்டர் ஆயிடுவான். என்னமோப்பா, நம்ம குடும்பம் இப்ப இருந்த மாதிரி எப்பவுமே இருந்தாலே போதும். கண்டிப்பா இருக்குமா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லம்மா. நீ சந்தோஷமா இருமா, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே, இன்னைக்கு மத்தியானம் வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க, நான் சூப்பரா சமையல் பண்ணி அனுப்ப போறேன். அனுப்புங்கம்மா, நல்லா சாப்பிடுறேன். ஓகே ஓகேடா.